மேஜிக் மிரர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் என்றாவது சற்று யோசித்தது உண்டா? அமெரிக்காவிற்கு மட்டும் ஏலியன்கள் வருவது ஏன்? ஏன் பிற நாடுகளில் மனிதர்கள் இல்லையா? பிற நாடுகளில் வளங்கள் இல்லையா? பிற நாடுகளுக்குள் ஏன் ஏலியன்கள் வரக்கூடாது? ஏன் ஏலியன்கள் நிலத்திற்கு மட்டுமா வர வேண்டும்? கடலுக்கடியில் இருக்காதா என்று நீங்கள் என்றாவது யோசித்து உள்ளீர்களா? உண்மையில் அவ்வாறு ஒரு நபர் கடலுக்கு அடியில் ஏலியனை பார்த்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்து உள்ளார். லூயிஸ் லாமோர் என்ற புகைப்பட கலைஞர் கடலுக்கு அடியில் புகைப்படம் எடுக்கும் பொழுது ஏலியனை பார்த்ததாக அவர் அதிர்ச்சிகர தகவலை கூறியுள்ளார். ஓசன் எக்ஸ் மற்றும் நேஷனல் ஜியோகிராபிக் சேனலில் ஒளிப்பதிவு பிரிவின் தலைமை இயக்குநரானவர் லூயிஸ் லாமோர். இவர் பலவிதமான இயற்கை காட்சிகளையும் நிகழ்வுகளையும் புகைப்படமாகவும் வீடியோக்களாகவும் எடுத்து உலக அளவில் பிரசித்தி பெற்றவர். இந்த நிகழ்வு பற்றி அவர் கூறுகையில், நான் பார்த்த மனிதர்கள் மிகவும் வேகமாக கடலுக்கு அடியில் செயல்பட்டனர். அவர்கள் நம்மை விட மேம்பட்ட தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தியும் வருகின்றனர் என்றார். இவர் பல ஆழ்கடல் அதிசயங்களை புகைப்படம் எடுத்து உலகுக்கு காட்டியவர். கடலில் நீந்துகின்ற பாம்பு, அதிசய தவளைகள், ராட்சத திமிங்கலங்கள், சுறாக்கள் என தன்னால் முடிந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் அசாதாரணமாக செய்து காட்டியவர். மேலும் இது பற்றி அவர் கூறுகையில், கடல் இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அது மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கின்றது என்று வர்ணிக்கின்றார். ஏற்கனவே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் சென்ற வீரர்கள் அசுர வேகத்தில் கடலுக்கு அடியில் சென்ற மற்றொரு கப்பலை கண்டு உள்ளனர். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை எனவும், வானில் பயன்படுத்தப்படும் பறக்கும் யுஎஃப்ஓ அதாவது பறக்கும் தட்டுக்களை போல யுஎஸ்ஓக்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் என தகவல் அளித்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கடலுக்கடியில் மற்றொரு உலகம் இருக்கும் என்பதை நம்புகின்றீர்களா? ஏலியன்கள் இருக்கின்றதா? ஏலியன்கள் இருந்தால் அது நம் புவியை எவ்விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மேலும் எதனை பற்றி வீடியோ போட வேண்டும் என்பது குறித்த தகவலையும் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.